இன்னைக்கு மதர் நீங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் துணியெல்லாம் ஊற வச்சுட்டு அப்புறமா துவைச்சுக்கலாம்னு உட்காந்தனா அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன, ப்ளூ கலர் பாவாட சாயம் போயிடுச்சு. நல்ல வேலை தனித்தனியா ஊற வச்சிருந்தேன், இல்ல உங்க சட்டெல்லாம் சாயம் ஓட்டிருக்கும். அந்த நேரம் பார்த்து சிலிண்டர் கார வந்திருக்கான், அவன் கூப்பிட்டதே காதலே விழல. அப்புறம் என்னாச்சு? சிலிண்டர் வாசலே வச்சுட்டு போயிட்டான். வழக்கமா வர ஆளுங்கிறதுனால காசை கூட வாங்கிக்கல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தூக்க முடியாம சிலிண்டர் ஊட்டிக்கிட்டே போய் கிச்சன்ல வச்சேன். நேற்று கீதாவுக்கு பாரதியார் பாட்டு சொல்லி கொடுத்திருந்தால, அதுக்கு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. ஸ்கூல் முடிச்சு வந்தேனே என்கிட்ட கப்ப காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கே போனான். அத்தை போன் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு ஒப்படை அம்மன் கோயில்ல கமலோட பொண்ணுக்கு மொட்டடிச்சு தொட்டிக்கிட்டு இருக்காங்களாம். மதுரையில இருந்து சின்ன அத்தை, மணிமேகலை, விஜயா எல்லாரும் வந்திருந்தாங்களாம். நாம தான் வரப்போக முடியாத இடத்துல இருக்கோன்னு அத்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உங்களை எல்லாரும் கேட்டதா சொன்னாங்க, அத்தையெல்லாம் நாளைக்கு தான் ஊருக்கு போறாங்களாம். பிள்ளைங்களாம் யாரும் ஸ்கூலுக்கு போல, ஒரே கூட்டமா கூச்சலா இருந்துச்சு. எல்லாரும் என்கிட்ட நான் நீனு அரை மணி நேரம் பேசினாங்க.